ശബരിമല തീർത്ഥാടകർക്ക് കേരളത്തിലെ മലയോര മേഖലകളിൽ തമിഴ്നാട് സർക്കാർ താമസ സൗകര്യം ഒരുക്കണം. ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ച് അഖില ഭാരത അയ്യപ്പ സേവാ സംഘത്തിന്റെ ജില്ലാ ജനറൽ കമ്മിറ്റി യോഗം കന്യാകുമാരി ജില്ലയിലെ അക്കരയിൽ സംസ്ഥാന പ്രസിഡന്റ് അയ്യപ്പന്റെ നേതൃത്വത്തിൽ നടന്നു. കന്യാകുമാരി ജില്ലയിലെ നാഗർകോവിൽ അക്കരയ്ക്ക് അടുത്തായി സ്ഥിതി ചെയ്യുന്ന അയ്യപ്പ സേവാ സംഘം മന്ദിരത്തിൽ അഖില ഭാരത അയ്യപ്പ സേവാ സംഘം ജില്ലാ ജനറൽ കമ്മിറ്റി യോഗത്തിൽ 200-ലധികം സേവാ സംഘങ്ങൾ പങ്കെടുത്തു. തുടർന്ന് പൊതുസമ്മേളനത്തിൽ വാർഷിക സാമ്പത്തിക റിപ്പോർട്ട് പ്രസിദ്ധീകരിക്കുകയും വരുന്ന കാർത്തിക മാസം മുതൽ ശബരിമല അയ്യപ്പ ക്ഷേത്രത്തിൽ ദർശനത്തിനെത്തുന്ന ഭക്തർ പാലിക്കേണ്ട ക്രമീകരണങ്ങളെപ്പറ്റി യോഗത്തിൽ ചർച്ച നടത്തുകയും ചെയ്തു. കഴിഞ്ഞ കുറേ വർഷങ്ങളായി അയ്യപ്പ ഭക്തർക്ക് മാത്രമല്ല പൊതുജനങ്ങൾക്കും സന്നദ്ധ സേവനം അയ്യപ്പ സേവാ സംഘം നടത്തിവരുന്നു. അഖില ഭാരത അയ്യപ്പ സേവാ സംഘം ഡിസംബർ ജനുവരി മാസങ്ങളിലായി യഥാക്രമം 3000-4000 അയ്യപ്പ ഭക്തർക്ക് ശബരിമലയിൽ 27 സ്ഥലങ്ങളിലായി ക്യാമ്പ് ചെയ്ത് സേവനം ചെയ്തു. ശബരിമലയ്ക്ക് പോകുന്ന തമിഴ്നാട് അയ്യപ്പ ഭക്തർക്ക് ശബരിമലയിലേക്ക് പോകുന്ന മലയോര മേഖലയായ നിലയ്ക്കൽ തുടങ്ങിയ സ്ഥലങ്ങളിൽ കേരള സർക്കാർ സ്ഥലം റിസർവ് ചെയ്തിട്ടുള്ളതിനാൽ താമസ സൗകര്യം ഒരുക്കേണ്ടത് തമിഴ്നാട് സർക്കാരാണ്. തമിഴ്നാടിന്റെ അതിർത്തിക്കപ്പുറത്തേക്ക് പോകുന്ന അയ്യപ്പ ഭക്തർക്ക് അധിക നികുതി ഇല്ലാതെ തമിഴ്നാട്ടിലേക്ക് അയക്കണമെന്ന് സർക്കാരിനോട് അഭ്യർത്ഥിച്ചിട്ടുണ്ടെന്ന് അഖില ഭാരത അയ്യപ്പ സേവാ സംഘം ജില്ലാ ജനറൽ കമ്മിറ്റിക്ക് വേണ്ടി സംസ്ഥാന പ്രസിഡന്റ് അയ്യപ്പൻ മാധ്യമപ്രവർത്തകരോട് പറഞ്ഞു. സ്വാമി ശരണം. അഖില ഭാരത അയ്യപ്പ സേവാ സംഘം അമ്പ് ശബരിമലയ്ക്ക് വരികൊണ്ട് ഭക്തർക്ക് അന്നദാനം ഇടുന്നത് അവങ്ക സുഖവീനമായ സ്ട്രെച്ചറിൽ എടുത്തിട്ട് പോകുന്നത് കുടിത്തണ്ണീർ വഴങ്ങുന്നത് இது போன்ற முக்கியமான விஷயம் அவங்களுக்கு சேவை செய்வது. சபரிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 மாதங்கள் தொடர்ந்து நவம்பர் ஜனவரியில் கோவில் திறந்திருக்காங்க. அப்போ எங்களுடைய வாலண்டியர்கள் ஒரு 3000-4000 பேர் அங்கே போய் இந்த தொண்டுகள் செஞ்சிட்ருக்காங்க. 27 இடங்களுக்கு மேலாக இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றது. இதை தவிர மற்ற நாட்களில் ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட அமைப்பு இருக்குது. அதில் உலக புகழ்பெற்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்துக்கு அருகில் இந்த ஆசிரமம்னு என்று பெயர் பெற்ற இந்த இடத்துல ஐயப்ப பக்தர்கள் அந்த சீசனில் வந்து தங்கி இங்கே இலவசமாக சாப்பாடு போடுற அளவுக்கு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி நிர்வாகிகள். அந்த பொதுக்குழு இன்றைக்கு வந்து இந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு நடக்குது. அதில் நாங்கள் மத்திய அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இதில் வந்து கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னும் வருங்காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அமைப்பு மேலும் சுவாமிமார்களுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு மேலும் பல சேவைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம். சுவாமி சரணம். அரசு அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்திற்கு அரசு செய்ய வேண்டியது சபரிமலையில் எங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் போகிறாங்க. அங்கே இப்போ நிலக்கல்லையே எல்லாரையும் தங்க வச்சிடுறாங்க. அங்கே அவங்க தங்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கே வந்து நிலக்கல்ல கேரள அரசு ஒரு இடம் கொடுத்துருக்குறதாங்க அங்கே அறிகிறோம். அதில் தமிழ் நாட்டிலேருந்து போடக்கூடிய பக்தர்கள் தங்கிறதுக்காக இப்போ இடவசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய வசதியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி இந்த எல்லைகளை தாண்டி போகும்போது அந்த ஐயப்ப பக்தர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கூடுதல் வரி விதிப்பு இல்லாமல் அவங்களை கேரளத்துக்கு கடத்தி விட்டாங்கன்னா அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நியூஸ் பியூரோ, கன்னியாகுமரி.